அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 1995 வெளிவந்த ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த முத்து படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த கதையை எழுதி இயக்கியிருக்காரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள், ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. மிகப்பெரிய அரண்மனை, ஏராளமான சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு ராஜா. அவரை எல்லாரும் எஜமான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த எஜமான் ராஜாவுடைய அம்மா தான் சிவகாமி. அப்பா இல்லை அவருக்கு. சிவகாமி அம்மாவுக்கு கோபக்கார அண்ணன் அம்பலத்தார் அப்படின்னு இருக்கிறாரு. அந்த அண்ணன் அம்பலத்தாருடைய ஒரே மகள் பத்மினி. இந்த அம்பலத்தார் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகள் பத்மினியை பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் எப்படியாவது தன்னுடைய தங்கச்சி சிவகாமியுடைய மகன் ராஜாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு மும்முரமாக இருக்கிறாரு. அதுக்காக தன்னுடைய மகள் பத்மினியை தன்னுடைய தங்கையுடைய வீட்டிலேயே விட்டு வளர்க்குறாரு. அந்த அரண்மனையில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் செய்தியாக தாங்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு வேலைக்காரன் என்ற போர்வையில் காளி அப்படிங்கிற ஒரு ஒற்றனை, ஒரு முரடனை பணியில் அமர்த்தி வச்சிருக்கிறாரு இந்த அம்பலத்தாரு. இப்படி இருக்க அந்த பெரிய அரண்மனையில் பல பேர் வேலை செய்கிறாங்க. முத்து அப்படிங்கிற வசீகரமான ஒரு இளைஞன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த முத்து நேர்மையான உழைப்பாளி, எஜமான் ராஜாவுக்கு குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். பல பணிவிடைகள் செய்வான். எஜமான் ராஜாவுக்கு நல்ல நண்பனாகவும் இந்த முத்து இருக்கிறாரு. ராஜாவின் அம்மா சிவகாமி அம்மாவும் முத்து மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இந்த நிலையில் எஜமான் ராஜா ஒரு நாடக குழுவோட கிராமப்புற நாடகங்களை தொடர்ந்து பார்க்குறாரு. அதுக்கு காரணம் அந்த நாடகங்களில் நடிக்கும் அழகான கதாநாயகி ரங்கநாயகி தான். ஆந்திராவை சேர்ந்த இந்த ரங்கநாயகிக்கு அப்பா அம்மா கிடையாது, அக்கா மட்டும்தான் இருந்தாங்க. திருமணமான அவளுடைய அக்கா வீட்டில் தான் அவள் வளர்ந்து வந்தாள். அவளுடைய அக்காவை குடிகாரனான பொம்பளை பொறுக்கியான அக்காவுடைய புருஷனே ஒரு நாள் கொலை செஞ்சிடுறான். இதை நேரில் பார்த்துட்ட ரங்கநாயகி பயந்து போய் அக்கா புருஷனுக்கு பயந்து ஆந்திராவிலிருந்து தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்து இப்போ நாடகங்களில் கதாநாயகியாக நடிச்சுக்கிட்டு இருக்கா. தன்னுடைய எஜமான் ராஜா ரங்கநாயகியை ரகசியமாக காதலிச்சுக்கிட்டு வர்றது முத்துவுக்கு தெரியாது. ஒரு முறை பல ரவுடிகள் அனாதையான ரங்கநாயகி கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ ரங்கநாயகியை காப்பாற்றிய முத்து அந்த ரவுடிங்களுக்கு பயந்து போய் ரங்கநாயகியை கேரளத்துக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறாரு. கேரளா முழுசும் முத்துவும் ரங்கநாயகியும் குதிரை வண்டியில் சுற்றி சுற்றி வராங்க. அந்த பழக்கத்தில் முத்துவும் ரங்கநாயகியும் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சிக்கிட்டு காதலிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. முத்து தன்னுடைய காதலி ரங்கநாயகியை பத்திரமாக பார்த்துக்க ஆசைப்படுறாரு. அதனால் ரங்கநாயகியை முத்து தான் வேலை செய்கிற அதே அரண்மனைக்கும் இப்போ அழைச்சிக்கிட்டு வந்துட்டாரு. தான் ரகசியமாக விரும்பிக்கிட்டு இருக்க ரங்கநாயகி தன்னுடைய காதலை புரிஞ்சிக்கிட்டு தனக்காகத்தான் இந்த அரண்மனைக்கு வந்திருக்கா அப்படின்னு தவறாக புரிஞ்சிக்கிறாரு எஜமான் ராஜா. சிவகாமி அம்மா அரண்மனையில் ரங்கநாயகிக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ முத்துவும் ரங்கநாயகியும் காதலர்களாக அங்கே வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்கு ஒரு வயசான பரதேசி ஆத்தங்கரையில் வந்து தங்கியிருக்காரு. அவர் சொல்கிறது எல்லாம் பழிக்கு தான். முத்துவும் தன்னுடைய காதலியை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டு அந்த பரதேசியை போய் பார்க்குறாரு. அந்த பரதேசி தான் தன்னுடைய பெத்த அப்பா அப்படின்னு தெரியாது அவருக்கு. இந்த நிலையில் எஜமான் ராஜா தனது தாயார் சிவகாமி அம்மா கிட்ட போய் தான் ரங்கநாயகியை தான் காதலிக்கிறதாகவும் அவளை தான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறதாகவும் சொல்கிறாரு. மாமன் மகள் பத்மினி இதை கேட்டு ரொம்ப அழுதுகிட்டு அவ தன்னுடைய அப்பா அம்பலாருடைய வீட்டுக்கே போயிட்றா. கோபப்படுறாரு அம்பலாரு. தன்னுடைய மகளை வேணாம் அப்படின்னு சொல்லிட்ட எஜமான் ராஜாவை எப்படியாவது பழிவாங்க காத்திருக்கிறாரு அம்பலாரு. இப்போ ஒரு தருணத்தில் முத்துவும் ரங்கநாயகியும் ஒருத்தரை ஒருத்தர் மனதார காதலிப்பதை பார்த்து புரிஞ்சிக்கிறாங்க சிவகாமி அம்மா. தான் மகன் ராஜா ரங்கநாயகியை ஒரு தலையாக தான் காதலிக்கிறான் அப்படின்னு சிவகாமி அம்மாவுக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. அரண்மனையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தான் வேலைக்கு வச்ச ஒற்றன் காளி மூலியமாக
அம்பலத்தார் தெரிஞ்சுக்கிட்டே வராரு. அதனால எஜமான் ராஜாவுக்கும் முத்துவுக்கும் சண்டையை மூட்டிவிட முடிவு செஞ்சிட்டாரு. அதனால தன்னுடைய ஒற்றன் காளியை வச்சு எஜமான் ராஜா கிட்ட போய் கலகம் செய்ய சொல்றாரு இந்த அம்பலத்தாரு. அதாவது எஜமான் ராஜா ரங்கநாயகிய காதலிப்பது தெரிஞ்சும் இந்த வேலைக்கார முத்து ரங்கநாயகியின் மீது ஆசைப்பட்டு அவளை காதலிச்சுக்கிட்டு வர்றதாகவும் அவளை தன்னை காதலிக்கும்படி வற்புறுத்துறதாகவும் ஒரு பொய்யை சொல்கிறான் இந்த காளி. இதனால் கோபப்பட்ட ராஜா முத்துவை அடித்து அரண்மனையை விட்டே போக சொல்கிறாரு. விஸ்வாசியான முத்து எல்லா அடியையும் வாங்கிக்கிட்டு வேதனையோடு அரண்மனையை விட்டு போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிடுறாரு. அப்போ கோவிலுக்கு போயிருந்த சிவகாமி அம்மாவும் ரங்கநாயகியும் அரண்மனைக்கு திரும்புகிறாங்க. ராஜா கிட்ட முத்து தான் இந்த மொத்த சொத்துக்கும் அரண்மனைக்கும் அதிபதி அப்படிங்கிற உண்மையை எல்லார் முன்னிலையிலும் சொல்லிடுறாங்க சிவகாமி அம்மா. உடனிருந்த ரங்கநாயகியும் தான் முத்துவை தான் காதலிக்கிறதா சொல்லி ராஜா கிட்ட உண்மையை சொல்லிடுறா. ஃப்ளாஷ்பேக் கதையை இப்போ சிவகாமி அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 28 வருஷங்களுக்கு முன்பு இப்போ பரதேசியாக ஆத்தங்கரையில் உட்கார்ந்துருக்க அந்த பெரியவர் வழி வழியாக ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஜமீன்தாராக இருந்து ஏழை மக்களுக்கு வாரி வழங்கினார். அப்போது அந்த அரண்மனையில் அந்த ஜமீன்தாருக்கு ஒரு சித்தப்பா மகன் ராஜசேகர் இருந்தான். அந்த ராஜசேகருடைய மனைவி தான் இந்த சிவகாமி அம்மா. ராஜசேகருக்கும் சிவகாமிக்கும் ராஜா அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. அப்போ ஜமீன்தாருக்கும் அவருடைய மனைவிக்கும் பல வருஷங்களாக குழந்தையே இல்லை. இதனால் ஜமீன்தார் தன்னுடைய சித்தப்பா மகன் ராஜசேகர் சிவகாமி தம்பதியின் ஒரே மகன் ராஜாவை தத்தெடுத்து தனது முழு சொத்துக்கும் வாரிசாக வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஒரே வருஷத்தில் ஜமீன்தாரின் மனைவியும் கருவுற்று குழந்தை முத்து பிறந்துடுறான். முத்து பிறந்தவுடன் ஜமீன்தாரின் மனைவி அதாவது முத்துவின் அம்மா இறந்து போயிடுறாங்க. முத்துவை சித்தி சிவகாமி அம்மா தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சிவகாமியின் அண்ணன் தான் இந்த அம்பலத்தாரு. அப்போ அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு வரான். ஜமீன்தார் தொடர்ந்து ஏழைகளுக்கு உதவி வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல நாளில் 100 ஜோடிகளுக்கு இலவசமாக திருமணம் செஞ்சு நிலப்பட்டாக்களை புதுமண தம்பதிகளுக்கு பரிசாக வழங்க முடிவெடுக்கிறாரு ஜமீன்தாரு. அது அவருடைய நீண்ட நாள் ஆசை. ஆனால் ஜமீன்தாரின் சித்தப்பா மகன் ராஜசேகர் தன்னுடைய மச்சான் அம்பலத்தாரின் பேச்சை கேட்டு ஜமீன்தாரை ஏமாற்றி மொத்த சொத்தையும் தன்னுடைய பெயருக்கும் தன் மகன் பெயருக்கும் மாற்றி எழுதி வாங்கிக்கிறான். இது தெரியாத ஜமீன்தார் 100 இலவச திருமணங்களை முடித்த கையோடு அவங்களுக்கு பரிசாக இலவச நிலப்பட்டாக்களையும் வழங்கிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து ஏழை மக்கள் ஜமீன்தார்கிட்ட வந்து நிலமே உங்கள் பேரில் இல்லை, நீங்கள் எப்படி எங்களுக்கு நிலத்தை எழுதி தர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி ராஜசேகரின் துரோகத்தை அறிஞ்சிக்கிறாரு இப்போ ஜமீன்தார். வேதனை அடைந்த ஜமீன்தார் ஒரு நாள் இரவு தம்பி ராஜசேகரை அழைக்கிறாரு. நீ உன் மச்சான் அம்பலத்தார் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மகன் முத்து பிறந்தாலும் மொத்த சொத்தும் ஓ மகன் ராஜா பேரில் தான் பழையபடி இன்னுமே இருக்குது. அந்த உயிலை நான் மாற்றி எழுதலை. எனக்கும் என் மகனுக்கும் எதுவுமே வேணாம். ஏழைங்களுக்கு நான் கொடுத்த நிலத்தை மட்டும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடு, வாக்கு தவறக்கூடாது என்று சொல்லிவிட்டு தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு மாளிகையை விட்டே வெளியேற முற்படுகிறார் ஜமீன்தார். அப்போது ராஜசேகரின் மனைவி சிவகாமி அம்மா, குழந்தை முத்துவை எப்படி நீங்கள் தனியாக வளர்க்க முடியும், நானே இந்த மாளிகையில் வச்சு என் மகன் ராஜா கூட சேர்த்து முத்துவை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. அப்போது ஜமீன்தார், என் மகனை ஒரு வேலைக்காரனை போல தான் வளர்க்கணும், அவனை இந்த சொத்துக்கு அதிபதியாக நீங்கள் வளர்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டு முத்துவை அங்கேயே விட்டுட்டு எங்கேயோ பரதேசியாக போயிடுறாரு. சொத்துக்களுக்கு உண்மையான வாரிசான குழந்தை முத்து உயிரோட இன்னமும் இருப்பது தெரிஞ்சால் தன்னுடைய அண்ணன் அம்பலத்தாரே கொன்னுடுவார் அப்படிங்கிறதுனால முத்துவை வேலைக்காரியின் மகன் என்று ஊருக்கெல்லாம் சொல்லி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க சிவகாமி அம்மா. அன்னைக்கு ராத்திரியே ராஜசேகரும்
குற்ற உணர்வினால் தற்கொலை செஞ்சு இறந்தும் போயிடுறாரு. இப்படி பழைய கதையை சொல்லி முடித்தாங்க சிவகாமி அம்மா. இப்போ ஆத்தங்கரையில் பரதேசியாக இருந்துக்கிட்டு இருக்கிறவர் தான் முத்துவுடைய உண்மையான அப்பா, அவர்தான் ஜமீன்தார் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க சிவகாமி அம்மா எல்லாருக்கும். சொத்துக்களுக்கு வாரிசான முத்து இன்னமும் உயிரோடு இருக்கிற காரணத்தாலும், ராஜா தன் மகள் பத்மினியை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டதுனாலும், ஆத்திரமடைஞ்ச அம்பலத்தாரு சொத்து தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு எஜமான் ராஜாவை நைஸாக பேசி அழைச்சிக்கிட்டு வந்து அவனை நல்லா அடித்து மலையிலிருந்து ஆற்றில் வீசி விடுகிறார் அம்பலத்தார். பழிய முத்து மேலே போட்டுடுறாரு அம்பலத்தாரு. தன் காதலி ரங்கநாயகிக்காக ராஜாவை முத்து கொலை செஞ்சிட்டதா வதந்திய பரப்புறாரு அம்பலத்தாரு. ஆற்றில் வீசப்பட்ட ராஜாவை அந்த ஆற்றங்கரையில் வசிச்சுக்கிட்டு வந்த பரதேசியான ஜமீன்தார் தான் உயிரோட காப்பாற்றி விடுறாரு. பிறகு அந்த ஊரை விட்டே பரதேசியான ஜமீன்தார் போயிடுறாரு. இப்போ எஜமான் ராஜா தன்னுடைய மாமன் மகள் பத்மினியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. எப்போதும் போல வேலைக்காரனாகவே வாழ ஆசைப்படுவதாக முத்து எல்லோர்கிட்டையும் சொல்கிறாரு. பிறகு முத்து தன் காதலி ரங்கநாயகியை கரம் பிடிக்கிறாரு. நன்றி.